push the baseline, push the tempo, push the baseline. என் வாசல் வந்து போய என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போய என் காத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காமர் கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பிள் என் ஆசைகளும் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ பாடு போடு சொக்க பாடு என் பொத்தி கடி தேகத்தோடு
வணக்கம். உங்களோட பேர்? ஜெனா. சரி, இன்னைக்கு வேலன்டைன்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட்கள் வந்திருக்கு. சரியா? ஓகே, உங்களோட லவ்வர்ட பேர் என்ன? பட்டு. பட்டு. சரி, எங்கே இருக்காங்க? கனடா. கனடாவில் இருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பார்ப்போம். எத்தனை வருஷம் லவ்? மூன்று. மூன்று வருஷம் லவ். ஓகே, எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, உங்களுக்காக என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, அது மட்டும் இல்லை, அடுத்த கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். அதை பார்க்கும் போது என்ன அனுப்பியிருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? அவரே பெரிய கிஃப்ட் தான். என்ன இருக்கலாம் அவங்க அனுப்பின கிஃப்ட்? ஐடியா இல்லை. ஐடியா இல்லை. தேங்க்யூ. இது தெரியலையே ப்ரோ. மேல ஒரு gift வந்து இருக்கு. பெரிய ட்ரோபி போல இருக்கு. எனக்கு அப்புறம் சாக்லேட் மாதிரி இருக்கு. சாக்லேட்டா? இருக்கலாம். நான் கொடுத்ததே எனக்கே கொடுத்து விட்டாரு. ஓகே, என்ன வந்திருக்கு? கருப்பு கலர் தோடு. சரி, இங்க பாப்போ. இந்த சரி, உங்களுக்காக ஹியரிங் வந்திருக்குது. சரி, அடுத்த பாப்பமா. ஓகே, அடுத்ததுமா. ஓகே, இது என்ன இருக்கு? இது ஏர்பட்ஸா இருக்கும். ஏர்பட்ஸா இருக்கும். சரி, ஓபன் பண்ணி பாப்போம். சரி, உங்களுக்காக இயரிங் ஏர்பட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அது என்னவா இருக்கலாம்? இதுதான் எனக்கு தெரியாது ப்ரோ, உண்மையாவே தெரியாது. பார்த்தா சாக்லேட்டா இருக்கும். சாக்லேட்டா இருக்கும். வேற என்ன? சாக்லேட்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். சரி, ஓபன் பண்ணி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பட்டு. காட்ட மாட்டோம். ஓகே, சரி, உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க உங்களோட லவ்வர். ஓகே, இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசை? ஐ லவ் யூ பட்டு. சரி, பிடிச்சிருக்கா அவங்க? சரி, ஓகே. உங்களோட லவ்வர் சார்பாகவும் மௌனி சப்ஸ்கிரிப்ட் சார்பாகவும் நன்றி.